உலகமெங்கும் வாழும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்காக உங்களை வருக 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 என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் கணேஷ்கர். அதாவது ஊரும் பேரும் நிகழ்ச்சி, அது என்னங்க ஊரும் பேரும் நிகழ்ச்சி? ஊர் இருக்கும், பேர் இருக்கும், ஆனால் அந்த பேருக்கான காரணம் யாருக்குமே தெரியாதுங்க. அதனால் அந்தந்த ஊருக்கே போய் அந்த ஊர் மக்கள்கிட்ட ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னு அன்பாக கேட்க போகிறோம். அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. தெரியாதவங்களுக்கு தெரிவிக்கிற நிகழ்ச்சி தான் இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சி. இன்றைக்கி முதல் முதலாக எந்த ஊருக்கு போக போகிறோம் தெரியுமா? பாலம்பட்டி. சேலம் பக்கத்தில் இருக்க பாலம்பட்டி. பாலம்பட்டினா என்னவாக இருக்கும்? அந்த ஊரில் அந்த ஊரில் பால் வியாபாரம் ஜாஸ்தியாக இருந்திருக்குமோ? பால் இல்லை பாலம். பாலம்னா பிரிட்ஜு. பிரிட்ஜு பிரிட்ஜு முதல் முதல்ல ரோடுக்கு போடுற பிரிட்ஜு அந்த ஊரில் தான் போட்டிருப்பாங்களோ, அதனால தான் பாலம் பட்டி அப்படின்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த பட்டியல்லாம் வச்சுருப்பாங்களா? பட்டியல் பட்டியல் பட்டியல், அந்த பட்டியலை வச்சு பட்டியலையே வச்சு பாலம் போட்டிருப்பாங்களோ தெரியல. இருந்தாலும் அந்த ஊருக்குள்ளே போய் மக்கள்கிட்டே நம்ம கேட்போம் வாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா உங்கள் பேர்? செல்வம். நீங்கள்? குமார். ராகுல். கிருஷ்ணராஜ். முத்து. ஆறுமுகம். பொன்னவேல். வடிவேல். சசிகுமார். சங்கர். தனக்கோடி. குணசேகர். அயனாரப்பன். என்ன பண்ணுறீங்க? கசாப்பாடை போட்டிருக்கேன் சார். கறி? கறி வெட்டு வெட்டுறது? ஆமாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வெட்டுவீங்க? சிக்கனை ஒரு நாளைக்கு ஒரு 10-15 வரை தள்ளுவோங்க. சரி, நீங்கள் சொல்லுங்க சார். பெப்சி கம்பெனி மேனேஜர் சார். மேனேஜராக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அல்ரை மட்டை. ஆ, என்ன பண்ணுறீங்க? வெறவை தொழில. வெறவை நீங்கள்? நெசவு. தறி. நீங்கள்? தறி தொழில். நெசவு. நாங்கள் காட்டிலே வேலை செஞ்சுக்கிட்டிருக்கேன். ஆடு ஆடு மேய்ச்சிக்கிட்டிருக்கேன். ஆடு. நீங்கள்? தறி ஓட்டுறோம். ஃப்ளவர் ஸ்டால். ஃப்ளவர் ஸ்டாலா? ஃப்ளவர் ஸ்டால். ஃப்ளவர் ஸ்டால். ஓகே. நீங்கள்? டிரைவர். நீங்கள்? டிரைவர். சரி, இந்த ஊருக்கு ஏன் பாலம்பட்டின்னு பேர் வந்து? இந்த ஊருக்கு பாலம்பட்டி, அந்த காலத்தில் வந்து இங்கே பட்டிங்க அதிகமாக இருக்கும், வில்லேஜு, அதனால் அங்கே இப்போ பாலங்க அந்த காலத்தில் அதிகம் பாலம் இல்லை, அதனால் புதுசாக முத முதல் பாலம் கட்டுறதுனால பாலம்பட்டின்னு உருவாயிருச்சு. இந்த ஊரில் பாலம் கட்டினதுனால ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு போது ஆற்றுல பாலம் ஃபஸ்ட்டு வெள்ளக்காரங்க பாலம் போகிறதுனால பாலம்பட்டின்னு வந்துருக்கு. நீங்கள் என்ன சொல்லுங்க? தெரியலீங்க, நமக்கு தெரியாது. நீங்கள்? நமக்கு தெரியாது. தெரியாது. எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள்? ஆ. என்ன? எதுக்கு பாலம்பட்டின்னு பேர் வந்து? அப்படி வரலாம் தெரியாதுங்க. ஆமாம் கேட்டால் தெரியும். ஆனால் சொல்லுண்ணா. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள். பாலம்பட்டின்னு? பாலம்பட்டின்ற பேர் ஏன் வந்திருக்கோம்? எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் இருக்குது இல்லை? அது தெரியுங்க. ஆமாம். இந்த ஊருக்கு ஏன் குறிப்பாக பாலம்பட்டி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க? பாலம்பட்டின்னா அது என்ன பேர் வச்சுருக்காங்க? நீங்கள் சொல்லுங்க ஐயா. அது பாலம்பட்டின்னா பாலம் எதுவும் இல்லைங்க. ஆ, அது இப்போ அந்த இடம் போனால் வள்ளூர் நகர்னு வருது. இங்கே வந்து கொஞ்சம் மேடு அப்படின்னா அது பாலம் மேடுங்கிறது பாலம்பட்டின்னு சுருக்கி வச்சுருக்குறாங்க. ஓ, இப்போ அந்தாண்ட போனால் வட்டப்புளி மரம்னு இருக்குது. புளி மரம் லவுண்டாக இருந்தால் அது வட்டப்புளி மரம்னு பேர் வச்சுருக்குறாங்க. அதனால் இது வந்து முன்னோர் ரொம்ப முன்னோர்கள் தான் பாலம். புளிய மரத்துக்கெல்லாம் பாலம், அந்த பாலம் அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க கட்டினாங்க பாலம் இருக்குது, அதனால் பாலம் பாலம்பட்டின்னு பேர் வச்சுருக்குறாங்க. அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆற்று பக்கத்தில் ஒரு பாலம் கட்டியிருக்காங்க, அதனால் இந்த ஊருக்கு பாலம்பட்டி அப்படின்னு பேர் வந்ததுன்னு ஒரு 4-5 பேர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிடுறாரு? திருமணி முத்தாறு பாலம். அந்த பாலத்தோட பேர் திருமணி முத்தாறு பாலம். அந்த அந்த திருமணி முத்தாறில் வந்து பாலம் கட்டினதுனால பாலம்பட்டின்னு பேர் வந்துச்சுன்றாங்க. சரி அண்ணா, இப்போ வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு, இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு பொண்ணு, உங்கள் ஊர் பொண்ணு, வெளியூர் பையன் வந்து ஏதோ கலாய்க்கிறான், அந்த பொண்ணை வந்து சிலுமிச்சம் பண்ணுறான், ஏதோ பேசுகிறான். அப்போ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோபம் வருமா இல்லை சரிட்டாக போயிருவீங்களா? சமாதானப்படுத்தி தான் பார்ப்போம். கோபம் வராது. சமாதானப்படுத்தி தான் கொண்டு வர பார்ப்போம். சமாதானப்படுத்திங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ஊர் பொண்ணை வந்து வேறு ஊர் பையன் வந்து உள்ளே வந்து அதுக்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறான், அந்த பொண்ணு வந்து அவனை விட்டு அவாய்ட் பண்ணுது. அப்போ நீங்கள் பார்த்து நீங்கள் கோவப்படுவீங்களா இல்லை கம்முன்னு போயிடுவீங்களா? கோவப்பட முடியாதுங்க. பார்த்தானோ வான் பண்ணி விடலாம். வான் பண்ணி விடுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்படி தாங்க வேணாம், அதை பொண்ணை ஒத்துக்கலங்கும் போது நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி மிரட்டியே விடுவோங்க. மிரட்டி அனுப்பிச்சிருவீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் அப்படித்தான். உங்கள் டீ கடையில் ஒரு ஜோடி வருது, அது சமாதானம் பண்ணி முடிக்கும். நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஒரு ஜோடி வருது, ஜோடி வந்து டீ சாப்பிட்டு காசு இல்லை, நாங்கள் பக்கத்து ஊர், நீங்கள் வந்து காசு அப்புறம் வாங்கிக்கங்கன்னா வாங்கிப்பீங்களா? அது சரி, கொடுக்க போனால் போவோம், நாங்களே சேர்த்து கொடுத்துருவோம். சேர்த்து விட்ருவீங்க? ரெண்டு டீ கடைக்காச்சும் கொடுத்துரும். நீ சேர்த்து எல்லாம் விட்றான்னா அங்கே போயிருக்க மாட்டேன். ஆனால் பேருண்ண குப்புசாமி. குப்புசாமி, உங்கள் பேர் என்ன? மாணிக்கம். நீங்கள்? பழனி சார். கந்தசாமி. பிரகாஷ். பாலு. தாமரை. சதிமூர்த்தி. முறுக்கோர கோமாளி. முறுக்கோர கோமாளி. கோமாளி.
நடிகர் நடிகர் நடிகரா சூப்பர். நீங்க செல்வராஜ். நீங்க என்ன பண்றீங்க? தோட்டத்தோட தோட்டத்தோட நீங்க நடிகர் எதுல நடிச்சிருக்கீங்க? தெருக்கூத்து நடிக்கிறேன். 250 கூத்து நடிக்கிறேன். 250 கூத்து? அடேங்கப்பா, எத்தனை வருஷமா நடிச்சிட்டு இருக்கீங்க? நான் வந்து எனக்கு 50 வயசு ஆகுது. 50 வயசு ஆகுது. என்னென்ன ட்ராமாலாம் போட்டிருக்கீங்க? தெருக்கூத்து, அழிமணி சுந்தர் கல்யாணம், இது பாஞ்சாலி குறவஞ்சி, பாதாள அரக்க, போகவதை கல்யாணம், சின்னரின் சண்டை, இது வந்து அழிமணி சுந்தர் கல்யாணம். சரி ஓகே, எல்லா கல்யாணமும் நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆ, எல்லா கல்யாணமும் நாலு இதில் பண்ணிட்டீங்க. இப்போ ஏதாவது வசனம் பேசுங்க. வசனம்? ஆமாம். மைக்கிலியாவா? மைக்கிலியா பேசுங்க. அடி அதான் வரா கண்ணம்மா, இதான் வரா பொண்ணம்மா. அடி அந்த ஊரில் கேட்டாங்க, இந்த ஊரில் கேட்டாங்க, அடி மேலூர்ல கேட்டாங்க, கீழூர்ல கேட்டாங்க, அழகான பண்ணுன்னு எம்ஜிஆருக்கு கேட்டாங்க. அது எனக்கு பயமா இருக்குது. சரி ஓகே ஓகே, தேங்க்ஸ் 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 தேங்க்ஸ். அண்ணா, இந்த ஊருக்கு பாலம்பட்டின்ற பேர் ஏன் வந்திருக்கோம்? தெரியலங்க சார், நாங்கள் வெளியூர். தெரியாது உங்களுக்கு? தெரியாது. உங்களுக்கு தெரியும்? நாங்களும் வெளியூர். உங்களுக்கு தெரியுமா? ஆ, நீங்கள் கேட்டீங்க. அண்ணா உங்களுக்கு தெரியுமா? அண்ணா பாலம்பட்டின்ற பேர் ஏன் வந்துருக்கு? தெரியாது. தெரியாது? தெரியாது. அண்ணா உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது காரணம் இருக்குமே? காரணம் சரியா தெரியலீங்க. தெரியல உங்களுக்கு? உங்களுக்கு ஐயா தெரியுமா? ஆக இந்த பாலம்பட்டின்ற பேர் ஏன் வந்ததுன்னு இந்த பேட்சில் இருக்க யாருக்குமே தெரியல. ஆனால் ஒருத்தர் மட்டும் கேட்டாங்க 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 கேட்டாங்கன்னு பாடினாரு. ஆனால் நீங்கள் பாடினது நல்ல பாட்டு, ஆனால் கொஞ்சம் டிலே ஆகி பாடுங்க. இருந்தாலும் இவருக்காக எல்லாம் கைத்தட்டுங்களேன். கேட்டாச்சு, பாலம்பட்டின்ற பேர் ஏன் வந்திருக்கும் அப்படின்னு வியூகத்தில் ஒருத்தர் சொன்னாங்க. இருந்தாலும் அவங்களாம் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணோம்? ஆதாரபூர்வமான படக்காட்சியை போட்டாதான் அவங்களுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். இப்போ ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்ப்போமா? என இவ்வூருக்கு அப்பெயர் வர காரணம் என்ன? சேலம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இயற்கை எழில் சூழ்ந்த அழகிய ஊர்களுள் ஒன்றாக விளங்குகின்றது இவ்வூர். இனி இவ்வூருக்கு பாலம்பட்டி என்று பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். பொதுவாக அக்காலத்தில் காடும் காடு சார்ந்த பகுதிகளுமான முல்லை நிலத்தில் உருவான ஊர்களுக்கு பாடி என்றும் பட்டி என்றும் அடைமொழியிட்டு அழைத்தனர் பண்டை தமிழர்கள். கண்ணன் பிறந்த கோகுலம் முல்லை நில பகுதியாக விளங்கியதன் பொருட்டே அது முற்காலத்தில் ஆயர்பாடி என்று அழைக்க பெற்றதாக தமிழ் நூல்கள் குறிப்பிடுகின்றன. அதேபோல் தொண்டை நாட்டில் பாடல் பெற்ற ஊராகிய திருவலிதாயம் இப்பொழுது பாடி என்றே அழைக்கப்படுகின்றது. மேலும் வேல மரங்கள் நிறைந்த காட்டில் உருவான ஊராதலால் வேலப்பாடி என்னும் ஊர் உருவாயிற்று என்பர். அதை போலவே பட்டி என்ற சொல்லும் முல்லை நிலத்து ஊர்களையே குறிப்பதாக கூறுவர் முன்னோர்கள். இதனைத் தொடர்ந்து பட்டி என்ற சொல்லை அடைமொழியாக கொண்டு தமிழகத்தில் எண்ணற்ற ஊர்கள் உருவாகின. அவற்றுள் ஒன்றுதான் சேலம் பகுதியில் அமைந்துள்ள பாலம்பட்டி என்னும் இவ்வூராகும். இது முற்காலத்தில் காடுகள் நிரம்பிய முல்லை நிலத்தை அடுத்து உருவான ஊராதலால் பட்டி என்ற சொல்லை அடைமொழி பெயராகவும் அந்நாளில் இங்கு பாலம் அமைக்கப்பட்டிருந்ததால் பாலம் என்ற சொல்லை சிறப்பு பெயராகவும் கொண்டு இவ்வூர் பாலம்பட்டி என்றே அழைக்கப் பெறுகின்றது. பார்த்தாச்சு, பாலம்பட்டி என்ற பேர் எதற்காக வந்தது, ஏன் வந்தது என்ற விளக்கத்தை நாம் அறிந்து கொண்டோம். இப்பொழுது அடுத்தபடியாக செல்வதற்கு முன் ஒரு சின்ன பிரேக்கு. ஊரும் பேரும் இடைவெளிக்கு பிறகு. ஊரும் பேரும் தொடர்கிறது. இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம ரெண்டாவது ஊருக்கு போக போகிறோம். எந்த ஊர்? குண்டலாம்பட்டி. அது என்னங்க குண்டலாம்பட்டி? ஒருவேளை அந்த காலத்தில் கொண்டையெல்லாம் போட்டிருப்பாங்களோ? இப்போவும் அந்த ஊரில்
நிறைய பெண்கள் ஜடை போடாமல் கொண்டை போட்டுன்னு தான் சுற்றுவாங்களோ, இல்லை ஆம்பளைங்களே அந்த காலத்தில் கொண்டை போட்டிருப்பாங்களோ, அதனால் கொண்டதான் பட்டி அப்படின்னு பேர் வந்திருக்குமோ தெரியல. இருந்தாலும் அந்த ஊருக்கு போய் அந்த மக்கள்கிட்டே அந்த ஊரை பற்றி நம்ம விளாவரியாக விசாரிப்போம். வாங்க அண்ணா. வணக்கம் அக்கா. உங்கள் பேர் என்ன? ஜெயந்தி. என்ன பண்ணுறீங்க? டெய்லரிங். டெய்லரிங். நீங்கள் என்ன? சூர்யா. தரி தரி தரி. நீங்க தரி வந்து நிறைய பேர் வந்து தறி பிசினஸ் பண்றாங்க. சரியா? பட்டு புடவை வியாபாரம். கொண்டலாம்பட்டி வந்து பட்டு புடவை ரொம்ப பிரபலமான ஊர். ஓகே, வேற என்னென்ன இதுக்கெல்லாம் பிரபலமான ஊர்? பட்டு ஜரிகை. பட்டு ஜரிகை ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. சரிண்ணா. இங்கிருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஓ, ஃபாரின்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண அனுப்பிச்சிடுறாங்க. சரி, நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு புடவை வாங்கி கொடுத்துருக்கீங்க? கொடுத்துருக்காங்க. இங்கே பட்டு புடவை. பட்டு புடவை. அதாவது காஞ்சிபுரத்தில் வாங்குறது கம்மியாக இங்கே வாங்குறது கம்மியா? இல்லை, அங்கே வாங்குறத விட இது வாங்குறது அடக்க விலை கம்மிங்க. அடக்க விலை கம்மி. அதாவது நிறைய பேர் வந்து காஞ்சிபுரத்துக்கு போய் வாங்குறாங்க, ஆனால் அதை விட இங்கே வந்து அடக்க விலை கம்மி. தயாரிப்பு வந்து இங்கே ஜாஸ்தின்றதுனால, ப்ரொடக்ஷன் ஜாஸ்தின்றதுனால இங்கே விலை கம்மி. சீப் அண்ட் பெஸ்ட். சரி, நீங்கள் உங்கள் பொண்டாட்டிக்கு இல்லாமல் வேறு யாருக்காவது புடவை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இது ரொம்ப விலைக்கு வாங்காத சார். பொண்டாட்டி உங்கள் ஒய்ஃப் வீட்டில் தானே இருக்காங்க? இல்லை, பக்கத்துலேயே இருக்காங்க சார். அவன் அக்கா வணக்கம்க்கா. என்ன மன்னிச்சிருக்கா? தெரியாத கேட்டேங்க்கா. இல்லை இல்லை, அது உங்கள் ஒய்ஃபுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆக உங்களுக்குள்ளே ஏதோ சஸ்பென்ஸ் இருக்குது சார். சரி, விடுங்க விடுங்க விடுங்க. அட, இந்த ஊர்ல புடவை பிசினஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. நீங்க புடவை எல்லாம் வாங்கி கொடுத்துறீங்களா? புடவை வாங்கிருக்கேன். வாங்கிருக்கீங்க. இந்த நீங்க வந்து புடவை செய்வீங்களா? தறி நெய்வீங்களா? இல்ல, டெய்லர். டெய்லர். ஓகே, தப்பிங்க. ஆமா. சரிண்ணா, இந்த ஊருக்கு கொண்டலாம்பட்டின்ற பேர் ஏன் வந்திருக்கோம்? பெரிய பெரிய கடை தெரியும். அந்த காலத்துல பெரியவங்க கேட்டா தெரியும். நீங்க? நான் கொல்லாம்பட்டி தாங்க. கொண்டலாம்பட்டி வளர்ந்தது எல்லாமே கொல்லாம்பட்டி தான். எதுக்காக இந்த ஊருக்கு இந்த பேர் வந்தது? அந்த காலத்துல கைத்தறி, அதாவது பாவு நீட்டி தறி பாலிஷ் போட்டு கஞ்சி போட்டு கைத்தறி நெய்வாங்க. அதனால கைத்தறி. அதனால கைத்தறி. கைத்தறி பிசினஸ் அதிகமாக இருக்கு. சரி, நீங்கள் சொல்லுங்க சார். இது கொண்டல்னாவே நெய்தல்னு அர்த்தம். தமிழில் கொண்டல்னாவே நெய்தல்னு அர்த்தம். அதனாலவே இதுக்கு பேர் கொண்டலாம்பட்டி. அதனால இந்த ஊருக்கு கொண்டலாம்பட்டி. கொண்டல்லாம் நெய்தல்னு அர்த்தம். அதனால கொண்டலாம்பட்டின்னு பேர் வச்சுருக்காங்க. நீங்க என்ன சொல்கிறீங்க? எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, அதாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த கொண்டலாம்பட்டின்ற பேர் ஏன் வந்திருக்கும்? அதாவது மூணு மன்னர்கள் இங்க இருந்தாங்க. சரி, அந்த மன்னர்கள் வாழ்ந்த இடம் தான் மன்னர்கள் வாழ்ந்த இடம். சரி, அதை கொண்டு, அதாவது அந்த மூணு மன்னர்களையும் சேர்த்து தான் இந்த கொண்டலாம்பட்டின்னு வந்துச்சு. அந்த மூணு மன்னர்களோட பேர் சேர சோழ பாண்டியர்கள். சேர சோழ பாண்டியர். ஆமாம், அவ்வியாருக்கு இங்கே தான் செலவை சிலை இருக்கு. சரி, வேற எங்கேயும் இல்லை. அவ்வியாருக்கு கொண்டலாம்பட்டியில சிலை இருக்கு. ஆமாம், உத்தம சோழபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. சரிங்க. அதுதான், அதை பேஸ் பண்ணி அப்போ வந்து சேலம்ங்கிற ஒரு இதே கிடையாது. இப்போ அப்போ வந்து நகரமே இதான். திருமணி முத்தாறு ஒட்டினி அந்த கோயில் இருக்கு. அதுதான் அந்த கோயிலோட ஃபேமஸ். அதை பேஸ் பண்ணி தான் அந்த கோயில் பேர் என்ன சொன்னீங்க? உத்தம சோழபுரம். உத்தம சோழபுரம். சாமி பேர் கரபுரநாதர். கரபுரநாதர்.
உத்தம சோழபுரம் அப்படின்ற பேர் தான் முதல்ல இந்த ஊருக்கு இருந்தது. அதாவது கரபுரநாதர் சன்னிதி வந்து இங்க இருக்கிறதுனால ரொம்ப பிரபலமான மன்னர்களும் இங்க இருந்தாங்க, வந்திருக்காங்க. சேரன், சோழன், பாண்டியன் மூணு பேரும் இருந்ததுனால கொண்டலாம்பட்டி அப்படின்னு பேர் வந்ததுன்னு நம்ம சகோதரர் சொல்றாரு. ஓகே, இது வந்து உண்மையான காரணமா இருக்குமோ இருக்காதோ நமக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்க? கொண்டகடலை வித்துறதுனால கொண்டலாம்பட்டின்னு வச்சிருக்கோம். கொண்ட கடலை வித்ததுனால கொண்டலாம்பட்டின்னு பேர் வந்திருக்கோம் அப்படின்றது. கடலை போடுறவங்க அதிகமாக இருக்கிறனால கூட தான் கொண்டலாம்பட்டி, அதிகமாக இருக்கிறதுனால கொண்டலாம்பட்டின்றாங்க. பட் இருந்தாலும் இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான காரணம் இவங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு முன்னால் இப்போ நம்ம வேற ஒரு பகுதிக்கு போய் அங்கே இருக்க மக்கள்கிட்ட இந்த ஊரை பற்றி நம்ம கேட்போம். வாங்க. ஊரும் பேரும் இடைவெளிக்கு பிறகு ஊரும் பேரும் தொடர்கிறது. ஐயா, உங்க பேர் என்ன? சண்முகம். சண்முகம் ஐயா, என்ன பண்றீங்க? ரிட்டையர். நீங்க பேர் கேக்குறீங்களா? ஆமா, ராஜா. நீங்க ஐயா? உங்க பேர்? திருமாவட்டாமி. ஐயா, உங்க பேர்? கோவிந்தராஜ். ஐயா, இந்த ஊருக்கு கொண்டலாம்பட்டின்ற பேர் ஏன் வந்திருக்கும்? அது நமக்கு தெரியாது. அது தெரியாதுங்களா? தெரியாத எப்படி வச்சாலும் தெரியாது. நீங்க? கொண்டல்னா மேகம். கொண்டல்னா மேகம், மேகங்கள் சூழ்ந்த நாடு. ஆஹா, கொண்டல்னா ஐயா சொல்றாரு மேகம், மேகம் சூழ்ந்த நாடு வந்து கொண்டலாம்பட்டி. ஆமா, ஏற்கனவே ஒரு புலவர் கூட வந்து பேசியிருக்காரு. சரிங்க, என்னென்ன பேசியிருக்காரு? நான் சொன்னதான் பேசியிருக்காரு. கொண்டல் அப்படின்றது? ஆமா, கொண்டல்னா மேகம்ங்கிறது தெரியும். அழகான மேகங்கள் சூழ்ந்த இடம். அழகான மேகங்கள் சூழ்ந்த இடம் கொண்டலாம்பட்டி. அதாவது கொண்டல் அப்படின்னா தறி அப்படின்னு சொன்னாங்க, அது உண்மையா? எது கொண்டல் அப்படின்னா நெய்தல் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லை, ஏதோ பீல விட்டுக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு யாரோ சொல்லியிருக்கிறாங்க, பொய் சொல்லியிருக்காங்க, லைட்டாக பீல விட்டாங்க. ஆக கொண்டல் அப்படின்னா ஐயா சொல்ற மாதிரி மேகம். ஆமாம்னாக்கா மேகங்கள் சூழ்ந்த அழகான இடம். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாது? சரி, இதுக்கு முன்னே நீங்கள் என்ன பண்ணீங்க ஐயா? நான் வந்து நெசவு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நெசவு? ரயில்வேல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சூப்பர். ரிட்டையர் ஆகிட்டேன். அப்புறம் இப்போ வந்து ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க? ஜாலி என்னாக்கா, என்ன உடம்பு வலியோடு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். அவ்வளோதான். அதாவது டெய்லி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த காலத்தில்? பண்ணியிருக்கேன். சரி, இந்த காலத்தில் இருக்க இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன? நல்லா வாழணும், நல்லா உழைக்கணும், வாழணும், உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சியும் தேவை. ஆ, ரஜினி மாதிரியோ கமல் மாதிரியோ சுத்தலா சேர்க்கணும்ங்கிறது நான் சொல்லல. உழைக்கணும், சாப்பிடணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆமா, நீங்க ஏதாவது அட்வைஸ் தரீங்களா? தரல, தந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஐயா, நீங்கள் ஏதாவது தெரியுங்களா? ஒன்றும் வெயிட் பண்ணியாது. வேண்டாம், ஏன்னா நீங்களே ஒரு இளைஞர் தான். நீங்கள் அவர் ஆரம்பத்துலேருந்து நான் எதுவும் சொல்லப்பா அப்படின்றாரு. இது கொண்டல்மா நகரம் தான், மருவி கொண்டலாம்பட்டி ஆயிடுச்சு. கொண்டல்மா நகரம்? கொண்டல்மா நகரம் இது. இது ஔவையார் காலத்திலே வச்ச பேர். ஒரு சொற்பொழிவாளர் எங்ககிட்ட ஊரில் இருந்தார், அவர் சொன்னார் இது வந்து நான் சின்ன பையன் நகரப்போ கேட்டது. இப்போ நீங்கள் கேங்காட்டி நான் கரெக்டாக சொல்கிறேன். ஓ, கொண்டல்மா நகரம். நகரம் இது வந்து உத்தம சோழபுரம் ராஜாவுடைய அவங்க பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அந்த அம்மா வர்றப்ப இந்த ஊர் நிழலாக இருக்கணும்னு சொல்லிட்டு மேகம்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த பக்கம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்தாட்ட கஞ்ச மலை, இந்தாட்ட ஊத்து மலை, ஏற்காட்டு மலையாக எல்லாம் இருக்குது. அதை சுற்றி மலையே இருக்கிறதுனால பொழுதுக்கு மேகம் இந்தாண்ட உலா வந்துட்டு இருக்கிறதுனால இது கொண்டல்மா நகரம். கொண்டல்னாக்கா மேகம். அதனால மேக கூட்டமெல்லாம் சுத்திட்டு இருக்கிறதுனால கொண்டல்மா நகரமா. மேக கூட்டம் இங்கே சுத்திட்டு சுத்திட்டு இல்லை, இந்த ஆட்டம் இந்தாட்ட போவோம். கரெக்ட் கரெக்ட் போவோம். இங்கே அங்கிட்டு இங்கிட்டு பொல்லிங்கும் போயிட்டு இருக்கோம். அதனால வந்து இது கொண்டல்மா நகரம். அதாவது கொண்டலாம்பட்டி சுத்தி மலைகளே தான் இருக்கு சார், சுத்தி பக்கமே. அதுதான், அதனால தான் வந்து கொண்டல்மா நகரம் வந்ததுங்க. அதே நீங்க சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியுமா? நம்மளுக்கு தெரியாது. தெரியாது. கேட்டாச்சு, கொண்டாலம்பட்டின்ற பேர் ஏன் வந்ததுன்ற விளக்கத்தையும் அவங்க தெரிஞ்ச அளவுக்கு சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கு ஆதாரபூர்வமான படக்காட்சி இருக்குல்ல, அதை பார்த்தாதான் இல்லை நமக்கு புரியும். படக்காட்சியை பார்ப்போம்.
என்று இவ்வூருக்கு அப்பெயர் வர காரணம் என்ன? சேலம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு அழகிய சிற்றூர் பகுதிதான் கொண்டலாம்பட்டி என்னும் இவ்வூராகும். இனி இவ்வூருக்கு கொண்டலாம்பட்டி என்று பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். பொதுவாக காடும் காடு சார்ந்த இடங்களுமான முல்லை நிலத்தில் உருவான ஊர்களை பாடி என்றும் பட்டி என்றும் அடைமொழியிட்டு அழைத்தனர் நமது முன்னோர்கள். திருத்தொண்டராகிய சண்டேசுரர் பசுக்களை மேய்த்து ஈசனுக்கு பூசனை புரிந்த இடம் திரு ஆப்பாடி என்று தேவாரம் கூறுகின்றது. கண்ணன் பிறந்து வளர்ந்த கோகுலத்தை ஆயர்பாடி என்று தமிழ் நூல்கள் குறிப்பிடுகின்றன. மேலும் பாடி என்ற சொல்லை போலவே பட்டி என்ற சொல்லும் முல்லை நிலத்து ஊர்களையே குறிக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் பட்டி என்ற சொல்லை அடைமொழியாக கொண்டு எண்ணற்ற ஊர்கள் காணப்படுகின்றன. அவ்வாறு அமைந்த ஊர்களுள் ஒன்றுதான் சேலம் பகுதியில் அமைந்துள்ள கொண்டலாம்பட்டி என்னும் இவ்வூராகும். இது முற்காலத்தில் கொங்கு வாழ்பட்டி என்றே அழைக்க பெற்றுள்ளது. கொங்கு என்னும் சொல் கொங்கு குல 18 குடிகள் வாழும் பிரதேசத்தை குறிக்கும். இவ்வாறு கொங்கு இன மக்கள் இப்பகுதியில் அதிகம் வாழ்ந்ததன் காரணமாக கொங்கு வாழ்பட்டி என்று அழைக்க பெற்று அதுவே காலப்போக்கில் மருவி அப்பகுதி மக்களின் வட்டார வழக்கு பேச்சு நடையில் தற்பொழுது கொண்டலாம்பட்டி என்று வழங்க பெற்று வருகின்றது. கொண்டாலம்பட்டின்ற பேர் ஏன் வந்ததுன்ற விளக்கத்தையும் பார்த்தாச்சு. அந்த பேருக்கான விளக்கமும் நம்ம தெரிஞ்சாச்சு. இன்னைக்கு நம்ம ரெண்டு ஊரை பார்த்தோங்க. ரெண்டு ஊருக்கான விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் அழகாக நோட் பண்ணி வச்சிட்டிங்கல்ல. இதே மாதிரி நாளைக்கு இதே டைம் தானு வந்து உட்காந்துருங்க. இதே மாதிரி ரெண்டு ஊருக்கு நம்ம போகிறோம். அந்த ரெண்டு ஊரை பற்றியான விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்களும் கரெக்டாக நோட் பண்ணிப்பீங்க கரெக்டா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனிஷ்கர். வில்வ மரங்கள் இங்கே அதிகமாக இருந்ததுனால வில்வ நல்லூர் அப்படின்ற பேர் வந்து அது நழுவி வில்வ இல்லியனூர் ஆயிடுது. கோயில் நூறுன்றது கோழிய நூறுனு ஆகி போச்சுங்க. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, இந்த பிராகம் கிராமத்தை பத்தி எனக்கு எது தெரியும். நமக்கு செருப்பு கிருப்பு தான் இப்ப தெரியல.